அவர் பசிக்குது, பிளானட்ஸ் சாப்பிடுறாரு, அவ்வளவுதான்.
இப்போ நம்ம பசிச்சா சிக்கன் அண்ட் மீனாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி அந்த பொய்புல பிளானட்டாக சாப்பிட்டுட்டு இருப்பார். சிம்பிள். இதுக்காக அவர் வில்லன்லாம் சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி எர்த்துங்கிற ஒரு பிளானட்டை சாப்பிட வரும்போது அவர் வில்லனாக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவார். ஸோ அவருடைய ஆரிஜினல் லைட்டாக பட்டு டெங்கிரிக் பண்ணி இப்போதைக்கு எம்சியூக்குள்ளே வில்லனாக கூட்டிட்டு வர போகிறாங்களாம். அது ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லேயே அவர் வில்லனாக கூட்டு வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா அது செட்டே ஆகாது. ஒரு படத்தில் அவர் வில்லனாக காமிச்சு கேலக்டர் சப்போர்ட் ரைட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் கொதிச்சு எழுதுருவாங்க. அவெஞ்சர்ஸ் லெவலுங்கிறத தாண்டி அது மல்டிவர்ஸ் லெவல் த்ரெட். இந்த மல்டிவர்ஸ் லெவலில் ஒரே ஒரு கேலக்டர்ஸ் தான் இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்டவங்கள நாலு பேர் போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சா நல்லா இருக்குமா? முடியாதுன்னு சொல்ல வரல, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதலாம். பட் அது என்ன பொறுத்த வரைக்கும் செட் ஆகாதுன்னு சொல்ல வரேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான். அல்ட்ரானும் ஒரு மிக முக்கியமான வில்லன். பட் அவரை அந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் போட்டு தள்ளிட்ட அப்புறம் அவரை வச்சு சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்டோரிஸை எம்சிக்குள்ள சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் வாட் இஃப்ல தான் அவரை வச்சு சின்னதாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து அல்ட்ரானும் ஜஸ்ட் ஒன் ஆஃப் வில்லனாக போட்டு தள்ளியிருக்க கூடாது. அதே மாதிரி கேலக்டர்ஸ் பண்ணாங்கன்னா நிறைய முக்கியமான ஸ்டோரிஸ் கண்டிப்பாக விடுபட்டுரும். பட் இப்போதைக்கு கேலக்டர்ஸ் தான் ஃபேன்டாஸ்டிக் ஃபோரோட வில்லன் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ரோல் பிளே பண்ண போகிறது வழக்கம் போல தான் நம்ம கேன் ரிவ்ஸுங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. மோஸ்ட்லி இந்த கேரக்டர்ஸ் ஃபுல் சிஜிஐயாக தான் இருக்கணும். அவருடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் அங்கே தெரியும். அப்படி பார்க்கும்போது கேன் ரிவ்ஸோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சு கேரக்டர்ஸை உருவாக்கலாம். பட் அதுவுமே என்னை பொறுத்திருக்கும் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தாங்க. ஸோ கேரக்டர்ஸை சாதாரண பிளானட்டை சாப்பிட்ற வர மாதிரி தான் எம்சிக்குள்ளே கூட்டு வர போகிறாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கான என்னொரு தேரி வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ கேரக்டர்ஸ் வெறும் சாதாரண பிளானட்ஸை சாப்பிடாமல் இந்த இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்குது பார்த்தீங்களா, அந்த பிளானட்ஸை தான் தேடி சாப்பிட்டு வரோம். ஸோ அது இந்த அவெஞ்சர்ஸ் ஸ்கூல்லேயே இன்னொரு சிவில் வார் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி விட்டுரும். ஸோ இன்கர்ஷனுங்கிற ஈவெண்ட் வந்து ரெண்டு உலகங்கள் ஒன்றா மோதுறது தான். ஸோ அதில் ஒரு உலகத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு உலகத்தை நம்ம கேலக்டர்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் வரப்போறானா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கேலக்டர்ஸ் கெட்டவர் கிடையாது. பட் அவெஞ்சர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது என் உலகத்தை சாப்பிட்டு அவன் உலகத்தை விட்டுருவான்னு சொல்லி இந்த ரெண்டு அவெஞ்சர்ஸ்க்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ சண்டை வர மாதிரிலாம் சீக்வன்ஸ் வந்து அமைக்கப்படுற மாதிரி ஒரு தேரி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இன்கர்ஷன் ஈவெண்ட் எங்கெங்கெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அங்கெங்கெல்லாம் நம்ம கேலக்டர்ஸ் அப்பியர் ஆகி அந்த இன்கர்ஷன் நடத்தப்படுற அந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்த தின்ட்டு போயிட்டே இருப்பானா. ஸோ அவெஞ்சர்ஸ் அவங்க உலகத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு உலகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாசிபிளி கிரியேட் ஆகலாம். ஸோ அவெஞ்சர்ஸ்க்குள்ளேயே ஒரு மாரல் டைலமா ஏற்படும் போது அவங்க எப்படி நம்ம கேரக்டர்ஸ் எது திரும்பாங்கன்னு சொல்லி அதுவுமே ஒரு வித்தியாசமான பிரிமிஸாக அமையலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பாசிபிளி இந்த பக்கம் ஃபேன்டாஸ்டிக் ஃபோர்லேயுமே ட்ரிகர் ஆகும் நினைக்கிறேன். ஸோ பாசிபிளி யாருக்கு தெரியும், ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் படத்திலேயே இன்கர்ஷன் ஈவெண்ட் நம்ம பூமியில் ட்ரிகர் ஆகியிருக்கலாம். அண்ட் சீக்ரெட் வாசம் நோக்கி போகிற அந்த சமயத்தில் கரெக்டாக கேலக்டர்ஸுமே பூமியை நோக்கி வர மாதிரி சீக்வன்சஸ் அமைக்கப்படலாம். ஸோ டைரக்ட் வில்லனாக காமிக்காமல் மேபி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் இவர் வில்லனாக அப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சீக்ரெட் வாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டோரியுமே கேலக்டர்ஸை வச்சு சரி பண்ணுற மாதிரி கூட அமைக்கப்படலாம். ஸோ நான் முன்னாடி சொன்னல அவங்க சீக்ரெட் வாஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ சொல்லி பிரிய போகுதுன்னு. அப்படி பார்த்தா சீக்ரெட் வாஸ் பிகினிங் அப்போது கண்டிப்பாக ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்க தான் போகுது. அந்த இன்கர்ஷன் ஈவெண்ட்டில் இருக்க ஒரு இடத்த சாப்பிட்றதுக்காக கேலக்டர்ஸ் வர அந்த சமயத்தில் அவெஞ்சர்ஸ் நல்லவங்க ஆச்சுல, ஸோ ஒரு இடத்த காப்பாற்ற இன்னொரு இடத்த அழிக்க கூடாதுன்னு சொல்லி ரெண்டு இடத்துமே மர்ச் பண்ணி விட்டு பேட்டில் வேர்ல்டுங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கலாம். ஸோ இதுக்கு பாசிபிளி நம்ம டாக்டர் டுமோட ஹெல்ப் அவங்க எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் டுமோட ஒரு சீக்ரெட் பிளானாக கூட இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்ரெட் வாஸ் நடக்கும்போது டாக்டர் டூம் அங்கே இருந்தாகணும். மிக முக்கியமான ஒரு கேரக்டர், பழைய சீக்ரெட் வாஸாக இருக்கட்டும் புது சீக்ரெட் வாஸ்ன்னு சொல்லி எல்லாத்துலையுமே ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி ஆடம் டிரைவர் மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக் ரோலுக்கு வந்து கேஸ்ட் பண்ணப்படாமல் டாக்டர் டூமாக மாறத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் டூம் கேஸ்டிங்கில் கூட ஆடம் டிரைவர் இன்வால்வ் ஆகி இருக்கலாம். அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்லலாம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கையில் ஒரு என்ன அவர் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு கிட்டத்தட்ட. ஸோ அது அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக பட்டு டிகிரிக்கு பண்ணி இந்த பக்கம் டாக்டர் டூமா கூட ஆடம் டிரைவரை திரும்ப கேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அகைன் இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே ஜஸ்ட் மனசில் வச்சுக்கோங்க, இது 100% கன்ஃபார்ம் கிடையாது. பட் ஆடம் டிரைவர் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் டூமா வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி? அதே மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்திலே மாலிக்யூல் மேனியமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்களாம். அண்ட் இவங்க எல்லாருமே சீக்ரெட் வாசல் லீட் பண்ணும்போது அந்த இடத்துல ரெண்டு இயர்த்த ஒன்றா மர்ச் பண்ணி நம்ம கேலக்டர்ஸ்க்கு சாப்பாடே கிடைக்க விடாமல் பண்ணி இந்த பேட்டில் ரோடுங்கிற ஒரு விஷயத்த சீக்ரெட் வாஸ் ஒன்னோட எண்டிங்கில் உருவாக்கி சீக்ரெட் வாஸ் பார்ட் டூங்கிற ஒரு படத்துக்கு லீடப் கொடுத்து மேபி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் டூவை அடுத்த ஃபேஸ் செவனோட கடைசி படமாக அமைக்கப்படலாம். லைக் அந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணியே தனியாக ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டில் வேர்ல்டுக்குள்ளே சொல்ல வேண்டிய ஸ்டோரி ரொம்பவே பெருசு, அது ஒரே ஒரு அவெஞ்சர்ஸ் படத்துக்குள்ளே அடக்கவே முடியாது. நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அந்த காரணத்தினால அந்த பேட்டில் வேர்ல்டு சாகானே ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த படத்தோட எண்டிங்கை சீக்ரெட் வாஸ் பார்ட் டூங்கிற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக சீக்ரெட் வாஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்துச்சுன்னா அந்த படத்துக்கான வேல்யூ சீக்ரெட் வாஸுக்கான வேல்யூவே போயிடும் நான் நினைக்கிறேன். Secret Wars should kick off a different saga. அதுதான் நான் கேட்க வருது. அண்ட் இந்த புது சாகாவில் மியூட்டன்ஸுமே வரலாம். அந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ளேயே மியூட்டன்ஸ் இருக்க மாதிரி கூட சொல்லப்படலாம். லைக் நம்ம இடத்துல மியூட்டன்ஸே கிடையாது, இவங்க வேற ஒரு இடத்துல வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அழகாகவே மென்ஷன் பண்ணலாம். ஸோ கேலக்டர்ஸ் ஒதுக்கி தள்ளி எப்படி இந்த
சீக்ரெட் வார்ஸ் அப்போ இந்த பேட்டில் வேர்ல்டாக ஒன்றா சேர்ந்துருக்க அந்த உலகத்தை பிரிக்கிறதுங்கிற மாதிரி கூட ஸ்டோரி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கேலக்டஸை எனக்கு தெரிஞ்சு யாராலுமே பெருசாக டிஃபிட் பண்ண முடியாது, டிஃபிட் பண்ணவும் வேணாம் தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா மல்டிவர்ஸுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கேரக்டராக இருக்க அந்த காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு அவர் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஸ்டோரிஸை அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். அவரை உயிரோட வைக்கிறது தான் நல்ல விஷயமா எனக்கு வந்து போகுது. ஸோ அவர் டிஃபிட் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை உயிரோட வைக்கணுமா, இல்லை கேலக்டஸ் ஃபேண்டஸி ஃபோரில் வந்தால் நல்லா இருக்குமா சொல்லி உங்கள் எல்லா தத்துமே மறக்க வைக்கலாம் காமிப்படுங்க. கடைசிக்கு ஒரு முறைப்படி டேவ் பட்டேல் ட்ரீ டெச்சத்தாகவும், ஆடம் டிரைவர் டாக்டர் டூம் ஆகவும், ரயன் காஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபர் ஆகவும் இப்போதைக்கு பேசப்பட்டு இருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு யாரெல்லாம் கேஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அதுமே கீழே காமிப்படுங்க. மேபி ஃபியூச்சரில் நடந்தாலும் நடக்கும்ல, இந்த வர காமிக்கானில் இந்த கேஸ்டிங் அப்டேட்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லப்படுது. வாய்ப்புகள் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ எத்தனை பேர் இந்த ஃபேண்டஸி ஃபோர் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம அந்த லைக் பண்ணி தெரியாமல் ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அசமான வடிவில் மீட் பண்ணுறேன். எதிர்க்கம் ஹேப் அண்ட் கைஸ் வட்ட